ஃப்ரெண்ட்ஸோ கம்பெனிக்கு போதாமல் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பிக் பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்க அப்படின்னா ராக் அப்படிங்கிற ஒரு ப்ராண்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படுக்கோணம் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஹெட்ஃபோன் வந்து லான்ச் ஆகிருந்துச்சு. ஸோ இது லான்ச் ஆகி எடுத்துகிற ஒரு நாள் இருந்தால் போது பட் இன்றைக்கி தான் நம்ம கையிலுக்கு வந்து கிடச்சது ஒன்றா வந்து இந்த ராக்ங்கிற பிராண்ட் ராக் அப்படிங்கிற ஒரு ப்ராண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து மார்க்கெட்டில் வந்து வந்துட்டாங்க. ராக் அப்படிங்கிறது நம்ம WWE ராக் இல்லை. ஸோ இப்போ நம்ம நேராக போய் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். அன்பாக்ஸ் பண்ணிட்டு பேசினா தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் தெரியும். ஸோ இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு இதோடைய டீசர் தான் இது வந்து ஆக்சுவலி வந்து டீசர் ப்ளஸ் அன்பாக்சிங் தான் அது ஆக்சுவலாக. ஸோ இந்த ஹெட்ஃபோனோட பாக்ஸ் வந்து வந்து மேலே ராக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, கீழே வந்து மியூசிக் என்ஜாய்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஹெட் ஃபோன்ஸ் படுக்கோணம் சீரிஸ் படுக்கோணம் சீரிஸ் அப்படின்னா போட்டிருக்காங்க இல்லையா. இன்னும் வந்து ஸ்போர்ட் மியூசிக் வித் யூ அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. ராக் பின்னாடி நம்மளோட ஹெட்ஃபோன்ஸ் வந்து இருக்குது. ஸோ வயர்லெஸ் ஹெட்செட் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுருக்காங்க. இயர்ஃபோன்ஸ் தான் நம்மளுக்கு சூப்பரான ஒரு ராப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்மளோட ஹெட்ஃபோன் வந்து அப்படியே உள்ள வந்து பிளாஸ்டிக் ஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி பொறுமையாக எடுத்தோன்னா அவ்வளோதான், நம்ம ஹெட்ஃபோன் தான் யூஸ் மேனுவல்லேருந்து எதுவுமே கிடையாதுங்க. ஹெட்ஃபோன் தான் இப்போ இருக்கிறது நம்மளுக்கு நேராக என்ன இப்போ இந்த ஹெட்ஃபோன் அப்படியே பிரித்தோம் அப்படின்னா வந்து நம்ம கையில் கிடச்சிருக்கிறது இந்த ப்ளூ கலர் வேரியண்ட் தான். ஸோ இன்னும் ஒரு சில சின்ன சின்ன கலர் வேரியண்ட் தான் வந்து உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ இது அண்ணா இந்த ஹெட்ஃபோன். ஸோ இதை பற்றி நான் ரிவ்யூவில் நான் ரொம்ப டீட்டெயிலாக நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு வந்து. நான் இன்றைக்கி காலையில் உங்களை 8 மணிக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.